நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றைக்கும் ஒரு நுட்பமான செய்தி. காஞ்சி மடத்தின் பால் மிகுந்த ஈடுபாடும் பக்தியும் கொண்ட ஒரு அன்பர், அந்த அன்பருடைய அப்பாவிற்கு உடல் நலம் இல்லாமல் போகிறது. 80 வயதை கடந்து விட்டார். பொதுவாக முதுமை வந்தாலே தள்ளாமை வந்துவிடும், நோய் தேடி வந்து உட்காரும். முதுமை காலத்தில் நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இளமை காலத்தில் நாம் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஒழுக்கம் உள்ள, தீய பழக்க வழக்கங்களுக்கு இடம் தராத, அதிகாலையிலே கண் விழிக்கின்ற பழக்கங்களோடு கூடின ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் முதுமையை நாம் மிகச் சுலபமாக வெற்றி கொண்டு விடலாம். அப்படி இல்லாமல் போகும் பொழுது முதுமை நமக்கு ஒரு மிகப்பெரிய துன்பம் தருவதாக ஆகிறது. உடம்பே நரகம் என்றாகி விடுகிறது. கிட்டத்தட்ட அவருடைய தந்தைக்கும் அதுதான் நிலை. ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தாச்சு. டாக்டர் இருக்கின்ற அத்தனை டெஸ்டையும் செய்ய சொல்லி எழுதி கொடுக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஆயிரக்கணக்கில் செலவாகிறது. இதில் கொடுமை என்ன என்றால், அந்த வியாதி இருக்குமோ, இந்த வியாதி இருக்குமோ, இந்த சிக்கல் இருக்குமோ, அந்த சிக்கல் இருக்குமோ என்று கருதி அதற்கான பரிசோதனையை செய்ய வேண்டியது, பிறகு அது இல்லை என்று தெரிய வரும். ஒரு பரிசோதனை செய்து அதில் இருப்பது தெரிய வந்தால் அந்த பரிசோதனை செய்ததிலே ஒரு பொருள். இல்லை என்று தெரிந்து கொள்வதற்கு கூட ஒரு பரிசோதனை. இன்றைக்கு நம்முடைய மருத்துவம் வர்த்தக மருத்துவம். அந்த மருத்துவருக்கு இப்படி இருக்க வாய்ப்பில்லை என்று தெரிந்தாலும் கூட அவர் இதையெல்லாம் இப்போ ரிசல்ட்டே சொல்லிடுச்சு என்று சொல்லி ஒரு காசு பார்க்கின்ற ஒரு தன்மை. இதனால் அந்த மனிதர் ரொம்ப நொந்து போயிருந்தார். என்னடா அது, வயசான காலத்தில் இப்படி இப்படி செலவு வைக்கிறாங்களே. ஒரு ஆயிரக்கணக்கில் அன்றாடம் விரயமாகி கொண்டிருக்கிறதே என்று இந்த மருத்துவ செலவுகளின் நிமித்தம், அதன் மூலம் தான் ஏமாற்றப்படுவதன் நிமித்தம், அப்பா கஷ்டப்படுவதன் நிமித்தம் ரொம்ப வருத்தத்தோடு பெரியவரை ஒரு நாள் தரிசனம் செய்ய வருகிறார். தரிசனம் பெரியவர் கேட்கிறார், அப்பா எப்படி இருக்கார், சௌக்கியமா இருக்காரா? என்ன, பெரியவருக்கு அப்பாவை தெரியும். சொல்றார், அப்பாவோட உடல்நிலை சரியில்லை, ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கேன், டெஸ்ட்டுக்கு எழுதி கொடுத்தே என் சொத்தை எல்லாம் அழித்து விடுவார்கள் போல இருக்கிறது, என்ன செய்வது என்று தெரியவில்லை அப்படின்னு பெரியவர்கிட்ட மனம் விட்டு புலம்புகிறார். உடனே பெரியவர் சிரித்து கொண்டே சொன்னார், வயதாகிவிட்டது, இது தள்ளாமையால் வந்த ஒன்று. பெரிய வியாதிகள் உன் அப்பாவிற்கு இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. உன் அப்பாவிற்கு உண்மையான மருந்து என்பது இரண்டு. அந்த இரண்டும் டாக்டர்கிட்டயோ, மருந்து கடையிலேயோ, அல்லது வேறு எங்கேயோ இல்லை. உன்னிடமும் உன் குடும்பத்திடமும் தான் அது இருக்கிறது அப்படிங்கிறார். அது என்ன என்று அவரும் ஆச்சரியமாக பார்க்கும்பொழுது சொல்லுகிறார், ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு நீ பாட்டு எனக்கு என்னன்னு போயிடாத, அங்கே வந்து ஒரு தனிமை, சுற்றி இருக்கின்றவர்களோடு அவருக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் வீட்டில் அப்படி கிடையாது. அதனால் முதல்ல என்ன பண்ணுற தெரியுமா, ஆஸ்பத்திரியிலிருந்து அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து உன் பக்கத்தில் வைத்துக்கொள். வைத்துக்கொள்வது மட்டுமல்ல, தினந்தோறும் அவர் அருகிலே அமர்ந்து, அப்பா இன்னைக்கு எப்படி இருக்கு உடம்பு, கவலைப்படாதப்பா, உனக்கு ஒன்றும் ஆகாது, எல்லாம் சரியாக போயிடும், நான் இருக்கேன்ப்பா, நான் பார்த்துக்கிறேன் என்று அன்பாக பண்பாக பேசு, இதுதான் முதல் மருந்து என்று சொன்னவர். இன்னொரு மருந்து இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மருந்தை உன் அப்பா தான், அந்த மருந்து உன் அப்பா கிட்ட இருக்கு என்கிறார். என்ன என்று கேட்கவும், நாம ஜபத்தை சொல்ல சொல், நாமத்தை சொல்ல சொல், ராமா ராமா, கிருஷ்ணா கிருஷ்ணா என்று நாமத்தை சொல்ல சொல், பக்தியோடு சொல்ல சொல், வெறும் சத்தமா, வெறும் உடம்பு குணமாகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு, ஒரு சுயநல வேட்கையோடு நாம் அதை சொல்லக்கூடாது. சொன்னால் என்ன ஆகிடும், ஒன்றும் ஆகாது. ஆனால் நாம் எதிர்பார்க்கின்ற பயன் அதனால் தாமதமாகும். அதே உணர்ந்து உயிர்த்து பக்தியோடு நாம் சொல்லும் பொழுது அது செய்கின்ற வேலையே தனி, ரசவாதம் போல் அது செயல்படும். அதனால் அப்பாவை நாமஜபம் செய்ய சொல், நீ அன்பாக அவரோடு இரு, இந்த மருத்துவ பரிசோதனைகளை எல்லாம் விட்டுவிடு,
டாக்டர் சொன்னா சொல்லிட்டு போறார், மாத்திரை மருந்து எதுவுமே வேண்டாம், இது போரும் உன் அப்பா குணமாகி விடுவார் என்றார். அதற்கு பிறகு இவரும் போனார், டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து வைத்தார். அம்மா அப்பாவோட ரொம்ப அன்பாக பேசினார். அன்றாட அவர் பக்கத்தில் உட்கார்ந்து பேசினார். தன்னுடைய வீட்டில் நடக்கின்ற, தன்னுடைய அலுவலகத்தில் நடந்த விஷயங்களை எல்லாமும் அவரோடு பகிர்ந்து கொண்டார். இதெல்லாம் ஒரு நெருக்கத்தை கொடுக்கவும், ஒரு அன்பை பரஸ்பரத்தை கொடுக்கவும், அவருக்குள்ளேயும் ஒரு சந்தோஷம் முதல்ல வந்தது. அதற்கு பிறகு பெரியவர் நாம ஜபம் செய்ய சொன்னார் என்று சொன்னவுடன் அவரே சொல்லிட்டாரா செய்கிறேன் என்று அமைதியாக இருக்கின்ற எல்லா நேரத்திலும் ராமராம் ராமராம் கிருஷ்ண கிருஷ்ணா என்று நாம ஜபம் செய்ய தொடங்கினார். மந்திரம் போட்டது போல மாற்றம், வியாதி படுத்த படுக்கை என்பது மாறி அதற்கு பிறகு எழுந்து அன்றாடம் எவ்வளவு தூரத்தில் ஒரு கோயில் இருந்தாலும் அந்த கோயிலுக்கு நடந்தே சென்று தரிசனம் செய்வது, வீட்டு வேலைகள் செய்வது என்று அவருடைய முதுமை இளமைக்கு இணையாக மாறிவிட்டது. அந்த மாற்றத்திற்கு பின்னால் ரெண்டே ரெண்டு விஷயம்தான், ஒன்று வீட்டவர்கள் காட்டின பேரன்பு, அடுத்து அவர் தனக்குள்ளே ஊட்டச்சத்தாக கொடுத்து கொண்ட நாம ஜபம். இந்த இரண்டும் இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞானம் இருந்திருக்கிறதே அவைகளையெல்லாம் ஒன்றும் இல்லை என்று செய்துவிட்டது. இப்போ இதை சொல்லி முடித்தவுடனே எல்லோருக்குள்ளேயும் கேள்வி வரலாம், அப்போ ஆஸ்பத்திரி எல்லாம் இழுத்து மூடிட்டு எல்லாரும் உட்காந்து பஜனை பண்ண வேண்டியதுதான், பஜனை பண்ணால் சரியாக போயிடுமா என்று கொச்சையாக கேட்பார்கள். பெரியவருக்கு இது தெரியாதா? பெரியவர் சொல்லுகிறார், எத்தனை பெரிய வியாதியாக இருந்தாலும் முழுமையான பக்தியோடு, முழுமையான 100% பக்தி நம்பிக்கையோடு ஒருவர் நாம ஜபம் செய்தால் அது மருந்தாக மாறி அவரை சத்தியமாக மீட்டெடுக்கும். அப்படியெல்லாம் இல்லைன்னு சொன்னால் ஒரே ஒரு பதில்தான், அவர் முழுமையான ஈடுபாட்டோடு ஜபிக்கவில்லை, வெறும சத்தம் போட்டார், அதனால் நடக்கலை என்பதுதானே தவிர அதற்கு ஒரு மிகப்பெரிய சக்தி உண்டு, அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்கிறார். எப்பேற்பட்ட ஒரு அதிசயமான அற்புதமான தகவல்! பெரியவர் சொன்னதை நாம் மிகச் சரியாக புரிந்து கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது நாம ஜபத்திற்கு நாமும் ஒதுக்கலாமே, அது நம்மை வந்து காலகாலத்திற்கும் ஆரோக்கியமாக வைத்திருக்கும் அல்லவா? தொடர்ந்து சிந்திக்கும். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.